கலர் பில் கொடுப்பான். இந்தாப்பா பாத்தியா, ரெக்க கட்டிட்டு பறக்காத, கொஞ்சம் நில்லு. அடியாத்தி, இன்னும் கொஞ்ச நாள் போனா பஞ்சவர்ண சரோசரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சமையல் ஏசி மட்டும் வரக்க. தீப்பெட்டி 10 காசு, டீ இல 10 காசு, கற்பூரம் 10 காசு. கற்பூரமா கேக்குற? ஏனங்க எம்பிட்ட நேரமா நிக்கிறது, கட்டி கொடுங்க சாமான. ஆமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. உனக்கு எல்லாமே தெரியுது, உன்னை கழுதைன்னு சொல்லக்கூடாது, நீ கல்யாணி தான். Thank you.
இவனை உன் காலில் போட்டு மிதி. என்ன மன்னிச்சிடுக்கா, பொம்பளையா இருந்தோம் ரெண்டு ஆளுங்களை துணித்துல அடிச்சு விரட்டினியே, நீ வராம போனா என் மானமே பறிபோயிருக்கும். அப்படியே பேசாம இருந்துடலாமா? ஒருத்த வந்து உங்ககிட்ட தகார் பண்ணும்போது நீ ஒருத்தையே இருந்து சமாளிச்சிருவேன்னு நினைச்சேன். அப்புறம் கூட இன்னொருத்த வந்ததுனாலதான் நான் பண்ணேன். இங்க பாரு, இல்லைன்னா கூட பொத்தையில நின்னு உசர கொடுத்தாவது நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் இப்படி துணிஞ்சிட்டா ஒரு பையன் நம்ம கிட்ட வாழாட்டுவானா? இவ்வளவு தைரியமா ஆம்பளைங்களை அடிச்சு வெளுத்து கட்டினியே, நீ யாருக்கா? நீ இப்ப சொன்னியே அதுதான். நான் என்ன சொன்னேன்? அதான் அடிச்சு வெளுத்து கட்டுறது. என் கல்யாணி கண்ணு, எனக்காக டீ வாங்கிட்டு வந்தியம்மா. அக்னா தங்கச்சி, விட உனக்கு கல்யாணி ரொம்ப ஒத்தாசையா இருக்கு இல்ல? ஆமா, இந்த டீ குடி. நீங்க இருக்கிற வரைக்கும் சாமி இல்ல, சாத்தான் இல்ல, சாதி இல்ல, சமயம் இல்லன்னு சொல்லி போட்டு ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? என்னன்னா மேசாதியில பிறந்துட்டு நெத்தில ஒண்ணுமே இல்லாம இருக்க என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம் ஐயா, நெத்தி நிறவா இருக்க வேணா. இந்த பாரு, நாம உசுர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயல்கள் நம்மளை கண்டு பயப்படுவான். கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போம். ஆமா, உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க வேலைக்கு ஒன்றரை புடியா உள்ள தள்ளிவிட்டு நல்லா குத்து தள்ளு மாதிரி கொளுத்து போயிருக்காங்க. கூட விளையாடுற போட்டு போயிடா, ஏன்னா அவதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாமி கும்பிடணுங்க, மன்னிக்கணும், பராக் பாத்துட்டு வந்ததால பக்கத்திலே வந்துட்டுங்க. பரவாயில்ல, நீ மேல மோதி இருந்தாவே தப்பு இல்ல. இந்த வரு விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு பத்தடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு இருந்தா வரேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாத போல இருக்க. என்ன போது பாக்குறேன், என்ன விஷயம், என்ன ஊக்க பாத்துறேன்? இந்த நார்னா எதையா போச்சுறது? கிட்டக்கு வந்த உடனே நார்றது நீச்சல் தெரியாது,
உள்ள துண்ட அந்த பயலுக்கு போட்டுட்டேன்னு போறையா? இன்னைக்கு பார்த்து நான் கோமல கேட்டாலும் வந்திருக்கேன். போறையா? ஐயோ, நேற்று வெக்கமா சொல்லியா? இந்த விஷயத்த வெளியே சொல்ல ஜாகிரத. உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகமே நல்லா இருக்கணும், எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். முதல்ல உன் பார்வையை இந்த ஏழை ஜனங்க மேல விடப்பா, அவங்க கண்ணீரை தொடப்பா. முதலியார்பா, இங்க வர்றதா? தான் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி குழந்தைகள் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிட்டு அவளுக்கு தேவையான ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவாங்க. இந்த லோக்கல் என்ன இருக்கும், அது ஏழைப்பாளையில் கேமமா இருக்கும் சொல்லி யாருமே வேண்டிக்கிறது இல்லை. நீங்க வேண்டிக்கிற பகவான் உங்களுக்கு எந்த குறம் வைக்க மாட்டான். தீர்க்காயுதா இருக்கணும். முருகா விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா. பச்சையா இருக்கே. என்ன கீரை? நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா? கீரைய கீரைய. நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட நேரம் சரியில்லை. எப்படி இருக்கு உடம்பு? ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல, சூடு ஏறி இருக்கு. ஆமா, கூட யாருமே இல்லையா? ஆய் அப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன்னு நினைக்காத, நான் என் அக்காவோட தான் இருக்கேன். உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சே. வருத்தப்படாத, இப்ப வந்துரும். வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும்? எடுபடி ஏதாவது செய்யட்டுமா? நீ உருப்படியா? எந்த வேலையும் செய்வேன். உனக்காக வேணும்னா துவைக்கிற, அலசற, பிழியற, காய போடுற, பஞ்ச வரணும்.
பஞ்சாயத்துக்கு தலைவன். நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா, அவ கழுத்துல இருந்து தாலி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பையன். யாரவே சொன்னீங்க? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். திருடன் தான் அட்டான்னு உனக்கு எப்படி வே தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே இருப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணா கையக்கால முடக்கி விடுவ தெரியும்ல? அது சரிவே. பாவம் ஏழை பாழைங்க, தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு, தங்கம் விலையேறி போச்சுன்ற ஏழைங்க ஏவை தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த முடிய வாழ வேணாமா? ஊஞ்சி மூஞ்சி தராதரம் தராதரம்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். தோட்டத்திலிருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி, அத வாயார வாழ்த்த. அந்த கைதியை வாழ்த்துறதுக்காக முதலாளி வாழ வச்சிருக்கிறாரு. ஐயா அந்த வாய்க்கு வேற வேற இல்ல இருக்க பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போட்டு தின்னும். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், சார பாராட்டவும் மாட்டேன், நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி. அடி 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 வாங்கடி, எல்லாம் கண்ணம்மா காதலியே.
நாளை வரும் சந்ததிக்கு பாதையாக நின்றாய், இந்த நன்றி கட்ட மனுஷனுக்கும் நன்மையை நீ செய்தாய். உன்னை பார்த்து மனுஷன் எல்லாம் உள்ளம் திருந்த வேணும், உன்னை போல நாலு மனுஷன் ஊரில் இருக்க வேணும். உன்னை போல நாலு மனுஷ ஊரில் இருக்க வேணும். அடி 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 வாங்கடி செல்லம்மா கண்ணம்மா, வாசலிலே போரணத்தை கட்டுங்கடி, வாசமுள்ள சந்தனத்தை பூசுங்கடி, வாசமுள்ள சந்தனத்தை பூசுங்கடி. பட்டணத்துல இருந்து இப்பதான் வரையோடா? பட்டணத்துல பரிட்சை படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எழுத்து கட்டிட்டேன். எழுத்து கட்டிட்டீங்களா? அது எங்க வேலையாச்சு? நீங்களே செய்வீங்க சாமி. பட்டணத்துல என்ன இவ்வளவு மோசமா செலவு பண்றான்? நீளமே போடுறது இல்லைங்களா? சரி, நான் என்ன நான் போட்டு துவைச்சு தரேன், எப்படி இருக்கு பாருங்க. சரி, கும்பிடுறேன் சாமி. கண்டுபிடிக்காத
சென்னை இரு, திருஷ்டி சுத்திட்டு உள்ள போவோம். ஏம்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிரை விடுவேன், பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறந்து போச்சுன்னா சரித்திரமே பிறந்து போகும் தம்பி. திருஷ்டி வரையா குழந்தைய சுத்துவேன். ஆரஞ்சு என்னாச்சு? அறிவு அதை கேட்கல. ஆரஞ்சு பழம் என்னாச்சு? வழியில பொன்னையின பார்த்தேன். என்ன பவியம், மகாபாரதத்துல தர்மரை பார்த்த மாதிரி சுத்தமான பையன். பொன்னையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டான். உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட சத்தம் இருக்கு, அவங்கிட்ட சாத்தம் இருக்கு. தம்பி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மத்தியா சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேங்க. கோழி சண்டையெல்லாம் எப்படி நடக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போறது இல்லைங்க. தம்பி போய் வேலையை பாருங்க. இதோ பாருங்க, வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவினா கட்டுமே தலையில ஏறி உட்காந்து வந்தப்ப. அவங்களும் மனுஷங்க தானப்பா. அதனாலதான் ஓட்டுக்குள்ள விட்டுருக்கோம், இல்லைன்னா மாட்டு கொண்டாயில கட்டிட மாட்டாங்க. அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படைச்சிருக்காரு. அதுதான் தப்பு. ஒருத்தனை நெட்டையா படைச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படைச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படைச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படைச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படைச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படைச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைப்புதானே. அப்பா இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வளர்ந்தாட அப்படி படைச்சிருக்காரு. அதெல்லாம் முடியாம பேசாத. இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருந்தா எப்படுறா உருப்பிடுமா? போய் குளிச்சுட்டு பலம் அரைஞ்சு அப்படிப்போ. என்கிட்டயே பேசுறியா வர வர? அவன் மேல தப்பு இல்ல. பட்டத்துல படிச்சவன்ல போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை குழம்பு போய் வந்திருக்கான். Thank you.
படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கரப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுத. மூச்சில பதில் சொல்லாத பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயத்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊருக்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறான். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன பேசாம போயிடும். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டுல மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா எல்லாரும் கொடுக்குறியான்னு கேட்பாங்க, எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? எனது முத்தமா, என்ன உதய கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க, அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான், அப்படி வளர். அவங்கள மாதிரிதான். பயப்படாத, உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை இனி மாத்தவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு, சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசுர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத.
என்னது உன் கல்யாணி என் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. உப்பு கீதான் பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா பாவா. ஏது போற போக பார்த்தா அப்பா அப்பன் சொத்துல பங்கு கேப்ப போல இருக்கானே மாடையா. ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேக்குற லட்சணமா இது? ஆமா உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னு என்ன விலையில இங்க? ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? நீ ஐத்தமாளுக்கு அனுப்பணும். வேலைக்கு வரப்ப திருட்டு ரயில்ல வந்தேன்னு சொல்றது இப்ப புதுசா அத்தமாவை முளைச்சிருக்கா உனக்கு? எங்க ஐத்த மட்டும் மட்டும்தானா மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சனா பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அரிஜன் காலனி இல்ல? அரிஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பதா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல அவங்க. நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமா உன்ன வச்சிருக்க. கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா பயில்வான் தானே? இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன், தகராறு பண்ணார். தசம் பார் ஒரு நாளு. என்னடா வேப்பம்பு ரசம்? ரசமா? ஆமா 5-6 கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு கப்பு கப்புன்னு ஆச்சாரிய அவ்வளவுதான். அவரு இத பாருங்க இப்படி இருக்காரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூர் ராசம் வைக்கலாம் நினைக்கிறேன். வேப்பம்பூர் ரசம் சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வார்த்தையை கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா எனக்கு சோரே வேணாண்டா. என்னமோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் உன்னை கைவிட்டுவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு. என்ன பரிபூர்ணமா நம்ம எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். காளியாத்தா அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்தை கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே.
ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போறவுள்ள, ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போறவுள்ள, ஒத்தையிற போறையடி உங்கூட நான் வரவா, உங்கூட நான் வரவா. அழுக்குதடி உன்னோட உடம்பு தழுவிக்கடி, நீ என்னோட உடம்ப அடிக்குது காத்து, அணைச்சிக்க சேர்த்து குடிக்குது ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போறவுள்ள, பார்த்தவுடன் ஆசை ஆத்து வெள்ளமாச்சு, ஆத்திரத்துக்கேது சாத்திரம் தானே. அடிக்குது காத்து, அணைச்சிக்க சேர்த்து குடிக்குது ஆசை, படுக்குது ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போறவுள்ள, ஒத்தையில போறையடி உங்கூட நான் வரவா, உங்கூட நான் வரவா. என்னோட பட்ட பகல்ல நடுவோம் ஆடிக்கிட்டு இருக்க என்னோட விஷயம். இது காயல் விஷயம். காயல்? அது என்னடைய காயல்? தெரியல. தெரியல. ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியா பாட்டு பச்சிக்கினே அப்படியே கட்டி புடிச்சுக்கல தலையை குடிச்சுக்கல. அவனுக்கு பழக்கமே இருக்காது. நீங்க நம்ம சின்னையா இருக்காரு
இன்னும் ஜோரம் பைகிறா செய்யுமா? அந்த மாதிரி உங்களுக்கு கூட வராதுன்ற அந்த பொண்ணு கூட பாட்டு பாடினே இப்படி போய்கினே இப்படி வந்துகினே இப்படி போய்கினே இப்படி வந்துகினு அந்த சிட்டு சீட்டாடிக்கிறத பாத்தீங்க நீங்களே ஐப்பா கும்பல் ஆயிடுங்க. நமக்கு தெரிஞ்சுங்க இப்படி பார்த்த விஷயம் இருக்க என் மானம் மரியாதை போற விஷயம் இந்த நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நெரிச்சு கொண்டு போடுவேன் போது இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டீங்க சொல்லக்கூடாது தெரியுமா? உன்னோட வச்சுக்கோ போ. பொன்னையா நல்ல நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கறேன். பஞ்சம் பண்ணலாம் நீ என்னப்பா என்ன பாபா என்ன அப்பா தோளுக்கு மேல வளர்ந்துட்டியா? நானும் கண்டிக்கிறது இல்ல நீ அவ தெரிஞ்ச சத்தம் போட்டு கூப்பிட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க, அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இதுவா பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன்? கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிப்புட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டு மனசு படபடுத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாம நினைக்கிறதுக்கு ஏதோ பெரியவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலதான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உங்ககிட்ட தானே? அப்ப நான் போயிட்டு வரட்டேன். ஏய்யா என் புருஷன் உனக்கு என்னையா கெடுதலை செஞ்சாரு? என்னையா செஞ்சாரு? நீ நல்லா இருப்பியா நீ விளங்குவையா அந்த மரமாய்தான் கேட்கணும். Thank you.
முதலாளி, இந்நேரம் நம்ம சத்தறது கேணில பஞ்சவரத்தோட போனோம், மிதந்து கிடக்கும். அவ மிதந்தாதான்டா இந்த ஊர் உள்ளைய மான நிக்கும். முதலாளி பணம் முதலாளி தரண்டா, வேலை செஞ்சவங்களுக்கு எப்பவுமே நான் பாக்கி வைக்க மாட்டேன்டா. முதலாளி, அவளோட பணம் எங்கடா மிதக்குது? நம்ம சத்தறது கேணில. அத அப்பாரு நடக்குது. செத்து போச்சா? செத்து போனது எப்படி எழுந்து நடக்கும்? கண்ணு கொஞ்சம் சாலேசனா முதலாளிய, அதுக்கு கால இருக்குதான்னு பார்த்து சொல்ல. நீயே குனிஞ்சு பாரு, நல்லா பாரு. என் சாமி வந்துட்டீங்களா? போன வேலை நல்ல தினமா முடிஞ்சதா? அதற்கட்டும், உன் தலையில என்ன காலம்? எங்காச்சும் விழுந்துட்டியா? உங்க புண்ணியந்தான் நான் உசுறு பொழைச்சது. அந்த அளவுக்கு என்னாச்சு? நான் கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தனா, யாரோ பின்னால குடி வந்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கல்லுல விழுந்ததுல காயம் பட்டு போச்சு. என்ன தேவியை கேட்டதும் செல மாறி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, மனசு தாங்கலையா? நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவங்களே ஆண்டவன் தண்டிப்பாரு. ஆண்டவன் ரொம்ப லேட்டா தான் தண்டிப்பாரு. அதுக்குள்ள அந்த கொலகார பாதிய எத்தனை பேரை குடும்பப்படுத்துவானுங்களோ. உடனடியா அவங்களை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கி வச்சிடணும். இங்க பாருங்க, ஆத்திர அவசரத்துல ஏதும் பண்ணிடாதீங்க. வேணும்னா பெரியய கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களை மீறி இந்த ஊர்ல ஏதும் நடக்காது இல்ல? ஆமா ஆமா பஞ்சவர்ணம், எதுக்கு நீ ஜாக்கிரியாரு? ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். ஆத்திரத்தோட போறாங்களே, ஏன் தான் இந்த பாவி இதை சொல்லி தொலைச்சனும்? ஒரு பொண்ண ஒருத்தன் காதலிச்சு கைவிட்டுட்டா அதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே இல்ல. என்ன கல்யாணம் செய்து சம்மதம் வாங்கினாரு, போய் பேசி என்ன கேட்க புள்ள அழையுது. நானும் விழுத்ததெல்லாம் பாலி நம்பிக்கிட்டு இருக்கேன்.
நான் அப்புறமா வந்து கட்டுக்கிறேன். உங்களை மாதிரி அழகா பேசி ஆள மயக்க எனக்கு தெரியாது. என்னை ஏன் வழியில விட்டுருங்க? உங்களை காதலிச்சு குத்தத்துக்காக நான் சாகரம் ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. நடு ரோட்ல எடுத்து போட்டு அடிச்சு கொன்னாலும் கேட்க நாதி இல்லாதவ தானே. நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை காதலிச்சது, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்க அப்பாரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாக நீங்க சொன்னதை நம்பிதானங்க நான் செத்து பொழைச்சேன். உங்க வாக்க ஒரு தடவை நம்பினது எனக்கு போதும். உன் சந்தோஷத்துக்காக நான் சொன்ன ஒரு பொய்ய வச்சு என்ன தப்பா இருக்கு. நல்லது எனக்கு பொய் சொல்லலாங்க, ஆனா ஒரு பொண்ணு வாக்கி நாச வாக்கு பொய் சொல்லக்கூடாது. தண்ணியில மூழ்கி போனதை நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப நான் தண்ணியை விட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. வாழ்க்கப்பாதை என்னோட சேர்ந்து வர போறேன்னு நினைச்சேன். நானும் நேத்து வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிருந்தேன். பாதி வழி போன பருவம்தான், வந்த பதம் சரியில்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போறேன். விட்டு பிடிக்கிறது, போட விட்டு காலை தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன விடுங்க. வா கல்யாணி, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிருவோம். மனுஷனுக்கு தான் நன்றி இல்ல, நீயும் அப்படி ஆயிட்ட பரவாயில்ல. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அனாதியா இருக்காங்க, நானும் அப்படி இருந்துட்டு போறேன். பஞ்சவர்ணம் கொஞ்சம் நில்லு. பஞ்சவர்ணம் நான் சொல்றது கேளு. பஞ்சவர்ணம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன். இல்ல, நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன தடுக்காதீங்க. உங்க கால விழுந்து கேக்குறேன், என்ன போக விடுங்க. நான் சொல்றது கேள. இனிமே நீங்க என்ன தடுத்தீங்கன்னா நீங்களே என்ன கொன்ன மாதிரி ஆயிடும். சரி, இனி போலாம். கல்யாணி, நீயும் என்ன தடுக்காத, என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். ஊருக்குள்ள பதுக்கி வச்சிருக்க நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க. சும்மா அவுக்காத, நம்ம ஊர்ல ஏழுபா மூட்டை. அதானே உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? இந்த அதிகாரிங்க வெயில்ல லோலோன்னு கஷ்டப்படுறாங்களா, இது என்னத்துக்கு? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? அது சரிங்க, நான் தெரியாமத்தான கேக்குறேன், கோச்சிக்காதீங்க. நம்ம 3000 மூட்டை பதுக்கி வச்சிருக்கிறோமே, நேரம் அந்த அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, இருக்கிறத அள்ளி போட்டு போயினே இருக்க வேண்டியது. உனக்கு தெரியுது அவங்க எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருந்தா தர்மம் தலகாக்கும். தர்மம் தலகாக்குமா? ஏண்டா, அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவரம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான், கடைசியில எப்படிலே செத்தா? என்ன தெரியுது? தர்மம் தலை காத்துச்சா இல்லையா?
ரொம்ப சந்தோஷங்க. இந்த மூட்டையெல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையது. அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். பிரகேசன், கடைக்கு சீல்வை. இதை வச்சு அடிக்கிற அடியில தான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். இத பாருங்க, ஒரு துணி என்ன நீங்க ஒரே முட்டை வெளுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்து தான் ஆகணும். விடு, வேணாமுங்க. சொன்ன கேளுங்க. வேணாமுங்க. சொன்ன கேளுங்க. ஐயோ, உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. நான் முன்னாலே சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, என்ன விஷயம்? நேரா சரவத்துறையில போய் பாரு, கண்குள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஜெயா, இந்த கண்ணால எத்தனை எத்தனை காட்சியை பாத்திருப்பேன், எப்படி எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பேன். அதை விடவா அதிசயமா இருக்க போது. இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். அதிசயம் போய் பாக்குறன. Yeah!
கங்கையிலே கழுவுறா அந்த படுவாவி மனுஷன் அழுக்கை இங்கே வந்து துவைக்கிறோம் இங்கே வந்து துவைக்கிறோம் பாவங்களே மனுஷன் எல்லாம் கங்கையிலே கழுவுறா அந்த படுவாவி மனுஷன் அழுக்கை இங்கே வந்து துவைக்கிறோம் இங்கே வந்து துவைக்கிறோம் காலிருக்கு கை இருக்கு காலிருக்கு உறுதியான மனசு இருக்கு செந்தாமரையில தேன் குடிக்க வந்த வண்டம் இதெல்லாம் இப்ப கூடாது இப்போ என்ன எப்போ என்னால முடியாது நாம எல்லையும் மீறது
இல்லையா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது தப்பு, காதலிச்சது தப்பு, இப்படி தனியா இருக்கிறது அதை விட தப்பு. ஆக்க பொறுத்த மனசு, கொஞ்சம் ஆற பொறுத்தா என்னவா? எனக்கு ஆறுனா பிடிக்காது, சூடாதான் பிடிக்கும். நான் உங்க சொத்து முறைப்படி நீங்க என்ன சொந்தமாக்க வேண்டாமா? ஏன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் உங்க அப்பா மேலதான். எங்க அப்பாவே நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏயா, இது போதுமா? இல்ல இன்னும் என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எங்க பாப்பீங்க? வரக்கூடாத இடத்துக்கு நீயே வந்துட்டிய தம்பி. அப்புறம் நான் வராம இருக்கலாமா? என் ஆசை ஆஸ்திக்கெல்லாம் நீ ஒருத்தன் தான் நினைச்சிருந்தனே, அதுக்கு ஒரு தண்டனை வேணாமா? நீ வேணா அப்ப வேணாம் உதறி தள்ளிட்டு வந்துடலாம். பெத்த புள்ள வேணாம்னு உதறி தள்ள எனக்கு இந்த பிரச்சனை வரலையாடாப்பா. ஏண்டா தம்பி கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்க? ஆத்தங்கிற உத்தியோகம் தந்த பரிசா இருந்து பாத்தியா? இவ கூட வாழ்ந்த ஒரே நாள்ல நீ எவ்வளவு வேதனைப்பட்டுட்ட பாத்தியா? அப்பா, நான் அவ கூட வாழலைன்னா வாழ்க்கை முழுது வேதனை பண்ணுப்பா. தம்பி, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற பிரச்சனைடா. இத உன் காலா நினைச்சு பிடிச்சு கேட்க என் அப்பா அவளை விட்டுட்டு ஏன் கூட வந்துடுறா தம்பி? அப்பா, பெரிய பெரிய வார்த்தையை பேசிய மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பஞ்சவரன் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிற முடிவான வந்தேங்க. அடிப்பாள் அடிப்பாள், உன் குடும்பத்துக்கு நான் என்ன நீ துரோகம் பண்ணிட்டு? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மக்கள் எல்லாம் ஏகிட்டு சொல்லியிருக்க கூடாது. உன் ஜாதி நீ அவர் மாப்பிளைய பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அப்பா, மனசை புண்படுத்தாதீங்க. எதுக்கு ஒரு அளவு இருக்கு? ஆமாண்டா தம்பி, எதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு, அதே மாதிரி எதுக்கு ஒரு யோகியம் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏன்னா எனத்தோட சேர்ந்து வாழ்ந்தாடாண்டா குடும்பம், அதான் சம்சாரம். இப்ப நீங்க நடத்துறீங்களே, இதுக்கு பேரு விபத்தா. அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடுங்க. இதான் உன் முடிவா? ஆமா, இந்த முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. அப்படின்னா நானும் என் வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன போயிடுங்க போயிடுங்கன்னு விரட்டுறேன். ஆசையா உன்ன வளர்த்தனேன், அதுக்கு தண்டனையாது. நான் போயிடுறப்பா போயிடுறேன். ஆனா இனிமே இந்த உலகத்துல திரும்பி வர முடியாத இடத்துக்கே போயிடுறேன்டா தம்பி. நீங்க இப்படி சொல்ல நினைக்கல. நான் நினைக்கல, இதுக்கு மேல இன்னும் இறுதினி எனக்கு தோன்ற. நான் எதிர்பார்க்கலப்பா, நான் எதிர்பார்க்கல. அப்பா, எந்த காரியம் போயிட்டீங்கப்பா? ரொம்ப சீரியஸா இருக்கும், உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போகல. விட்டுட்டு சொன்னா ரோழியா வேடத்தை அப்பா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. வர மாட்டேன். நான் உங்களோட வரேன். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. Yeah.
மனுஷன் உசிரோடு இருந்தா ஊர் உலகத்துக்கு நன்மை செய்யணும். நாட்டுக்கு விசேஷமா இருந்தா குடிமக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாத்துறதா நம்ம லட்சியம். அதனால இந்த குழுல இதராஜி காட்சி காட்சியே காப்பர்னு கையில இது சும்மா மோதி சண்டை. முதலாளி, என்ன முதலாளி பேர்ந்த மாதிரி வர்றீங்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பேய் நடமாடுறதுனால தான் நான் மானத்தோட நடக்கவே முடியல. முதலாளி, உங்களுக்கு மானம் பெருசு, உங்களையே நம்பி இருக்கிற எங்களுக்கு பணம் பெருசு. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க? இந்த பஞ்சவர்ணத்துக்கு ஒலை வைக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒலை வைக்கிறதான நம்ம கை வந்த கலை. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க, தீர்த்து கட்டிடுறேன். தீர்த்து கட்டிடுறது ஒண்ணும் பெருசுலடா, பஞ்சவர்ணம் உயிரோட தான் இருக்கணும். ஆனா அவன் மானத்தோட மட்டும் இருக்க கூடாது. இந்த ஊருக்குள்ள அவன் தலனம் வந்து நடக்க கூடாது. கவலையை விடுங்க முதலாளி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். நீங்க நிம்மதியாக விட்டுடுங்க. அந்த பஞ்சவர்ணத்தை எப்படி இருக்க பாடுறா? கழுதி வச்சு நம்மள பஞ்சவரணம் ஏமாத்திட்டா? வாங்கடா. எங்க அப்பா அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அப்படியா சமாச்சாரம்? ஆமாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பிளான் பண்றேன். ஐயா, என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேனுங்க. கல்யாணி, வெரசா போய் சம்பந்தையாவ கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுவாவி, உனக்கேண்டா இந்த வயசுலயே இந்த கீதி? நீயா? நான் படிக்கிறது, நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம்? 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற, நீ காரணம் எல்லாம் வரமாட்டியே. எங்க கூட்டிட்டு போற? பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நிறுத்தி விட்டே அப்படி செய்தீங்க. அவ நல்லா வெளுப்பானே? வெளுப்பா, ஆனா உருப்படிய கெடுப்பா. அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்சேங்க. உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன்.
கல்யாணி நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னயா செஞ்ச? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன். போடாம எடுக்க முடியும். பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தாள்னா கல்யாணி, இது என் புரத்த வேட்டி, இது என்ன சக்கரத்தி படுவ? ஓஹோ, கம்மா கரையில காதல் பண்றாங்களோ? லாலா கடந்த பாவி மனுஷா, கட்டின பொண்டாட்டி மழை போல இருக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே? நீ உருப்பிடுவியா? நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? எங்கடி நழுவர சக்காலத்தி, இந்த மாதிரி பழப்ப பழக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மறுவாதையா பேசு. உன் புருஷன நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன் என் பிதால சுத்துறான்? யோ, உன்னால சாரையா கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன இப்படி பேசுது? யார பார்த்து நாயின்னு சொன்ன? தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஜோக்கிரத அடிய திருட்டி செருக்கி உன்னை மட்டும் அடிச்சு இந்த கல்யாணி மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரல இழுத்துட்டு வரல. என் பேர் முனியம்மா இல்லடி. அதையும் பாப்பண்டி, அடுத்தவ கிட்ட சுகம் தேர்ற அளவுக்கு உடம்பு வெப்ப ஊறி போச்சு இல்ல? வீட்டுக்கு வாயா, உன்னை வெப்ப வைக்கிறேன். போல காரியம் நடக்க மாட்டேங்குது, காசும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணா முதலாளி. என்னடா முதலாளி, என்ன விஷயமா தான் வந்தேன்? இங்க வாடா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அத மட்டும் நீ முடிச்சிட்ட அப்புறம் பாரு. சொல்லுங்க முதலாளி. இங்க வாளே சபார், சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம கச்சிதம காரியத்தை முடிச்சுனு என்ன சொல்றேன்? ரொம்ப பொல்லாத கழுதை, அதுகிட்ட ஏதாவது வேலை காட்டணும். நம்ம இடுப்பு கிடுப்பு எல்லாம் உடைச்சு போடுண்டா. ஆமாண்டா, எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே 4-5 பேர் கைய கால ஒடிச்சிருக்கு. அந்த கழுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நான் எப்படி போறேன்?
பாஸ் வாங்கடா. செத்துதான் உங்க கண்ணாலே பாத்துட்டீங்க, கொடுங்க முதலாளி பணத்தை. மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பாத்து வச்சுட்டாங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தானே பண்றேன். ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா சொல்லாதவே. என் மவன் இருக்கானே புச்சனை, கட்டிய புச்சனை, ராமாயணத்துலயாவது சீதை, லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டினா அதான் ராவணன் தூக்கி போனான். என் பையனும் கோடே போட வரும். எப்பா நில்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த மயக்க படம் பிடிச்சு போறீங்களா யஜமா? ஆமாப்பா. அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டு மணல்ல விட்டு படம் எடுக்க போற போடா போலியாவே. இல்ல இல்ல புச்சு புச்சா பொண்ணு முடிஞ்சதான் பாத்து கிடையாதுல்ல. அதான் கேட்டேன். யோ புரியாம பேசாதையா ஐயா, அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்கா, நம்ம சின்னையா வீரரு அவங்க கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு. நவநாகரிகமான பொண்ணு கைத்துக்கு கீழா மச்சி அதிக்க என்ன ஏக அமுக்கலமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு, பையனுக்கு பொண்ணு பாக்குறீடு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சு. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதைத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன இப்படி சொல்லிட்டிய பொண்ணு? அதுதான் பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க மறுபடியும்? அதுதான் பொண்ணு. என்னையாது பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா, பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி உரத்துல சாயம், தலையில முடியே கிடையாது, சௌரி வச்சிருக்கா, சௌரி ராஜம் வித்துக்கிட்டு போன சௌரி. ஆமா உடம்பு சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே இவளுக்கு. ஒருவேளை இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதே. இல்லவே இது எல்லாமே கணக்கரக்கா இருக்குது, உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறதே மனவே உன் அபிப்பிராயம் ஒண்ணு தேவையில்லை. இப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன், உனக்குமே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? மனுஷன் சொல்றாங்களா பாருங்களா? இந்தவே இப்ப என்ன வே சொல்லுதே? அது போல என்ன இன்னும் ஒண்ணு அது போல என்ன காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் குடு, அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் குடுங்க, இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். வேண்டாம் இந்த நோட்டை வச்சுக்கீங்க. பத்து ரூபாய் இது நூறு இவ்வளவு
என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருகே, இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த, உன் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ண உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மாரா? நானே வெள்ள போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் செலவத்துடி எடுக்கிறவல்லவே. செலவை பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல ஐயர், அந்த ஆளு மனசு மாறதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை முடிய. மாங்கல்யம் தந்துதானே மம ஜீவனே ஹேதுனாம் கண்டே பத்ராதே ஜீவித தரதாம் சதம் சதமானம் பவதி சதா அஜிஷா ஜிதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. பஞ்சவர்ணம், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? முகத்தை மறைச்சுக்கிட்ட எப்படி நான் பார்க்க கூடாதா? விடுங்க, ஒவ்வொரு மண்ணு போட்டு வெள்ளாரை வச்சா வெடிச்சிட்டு போகுது. பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி அணைக்கட்டுமா? சொல்லுமா, மாமான்னு தைரியமா சொல்லு. மாமா இன்னொரு வாட்டி சொல்லுமா. மாமா மருமாவளே, மாமா மருமாவளே, நான் உன்னை பத்தி என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்மா, ஆனா அவ்வளவும் தப்புன்றது இப்பதாமா உணர்றேன். நீ குப்பையில கிடக்குற குண்டுமணி, சேத்துல முளைச்ச செந்தாமரம்மா. என் பூஜாரி செட்டப்புறம் இன்னைக்குதாமா இந்த பூஜாரை இவ்வளவு அலங்காரமா இருக்கேன். என் மாதிரி உன்னை பார்த்தா யாருன்னே சொல்ல முடியல. இப்ப உனக்கு எனக்கு மஞ்சள் இருந்த வித்தியாசம் நீங்கி போச்சு இல்லையா? நீ இன்னும் அழகா இருக்கணும்ல. அதனால என் பொண்டாட்டியோட அட்டிக வயிற மூக்குச்சி, வயிற கம்மலு, நாலுவட செயின், கை நிறைய வலையில், பட்டம் கொளிச்சு, இதெல்லாம் போட்டுக்கிட்ட அவளுடைய பட்டு புடவை கட்டிட்டு வந்து நின்னா நீ மகா டச்சி மாதிரி இருப்ப. நான் சொல்றேன் சரிதானா? இருந்தாலும் இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை தானே. என் உசுர கொடுத்தாவது உங்க அந்தஸ்தையும் இந்த வீட்டோட கௌரவத்தையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். அப்படின்னா இந்த குடும்பத்தை நன்மை கோசரம் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது சரிதானா? சரி, சொல்லல. உன் புருஷங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்போ இந்த குடும்பத்தோட மான மரியாதையில உனக்கு அக்கறை இல்லையா?
அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்படின்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ நடப்பேன்னு இந்த முருகர் மேல சத்தியம் பண்ணி எனக்கு கொடு. சத்தியம் பண்ணி கொடுமா? முருகன் மேல ஆணையா நான் நடந்துக்கிறேன் மாமா. சத்தியமா? சத்தியமா. நீ மரியாதை வீட்டுல வாழ்ந்துருவியா? மரியாதையா சொல்றேன், உன் வழிய நீதான் தெரியும். இனிமே இந்த வீட்டுல இருந்தா நீ உன்ன ஐயா எதுவும் உடல் கூடாது. கண்ணம் மிருதுவான இருமாச்சு, அடிப்பட்ட தாங்க முடியாதுப்பா. வாங்கப்பா வாங்கப்பா. மாணிக்கம், வருஷம் வருஷம் இப்படி கெடு சொன்னா நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சு நாட்கள் அழிக்கதா? ஏவே, உண்மையிலே என் நிலத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காதே உனக்கு? யார பார்த்து என்னவே சொன்ன? பின்ன என்னவா? நானும் பாக்குறேன், கையில பணம் இல்லாதப்பெல்லாம் வந்து இந்த பத்திரத்தை காட்டி என்ன மிரட்டியவே. பேச்ச பார்த்தாத, பணத்துக்கு வழி சொல்லு. கைப்புறத தந்துடுறவே. இந்த கெடு தவறிச்சு ரோட்ல நீ நிப்ப, நிலத்துல நான் நிப்பேன். ஜாக்கிரத. கையெழுத்து கொஞ்ச நேரத்துல வெளியில வரும், கையை நீட்டிக்கிட்டே இரு. இனிமே உலகத்தார் கண்ணுக்குதான் நீ அம்மாவும் புருஷனும் கொண்டாட்டியும். உங்களுக்குள்ள எந்த விதமான உணவும் இருக்கக்கூடாது. மருமக விரதம் இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்லங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அவரு மனசு மாறி நமக்கு கல்யாணம் ஆயிட்டா இப்படி ஒரு விரதம் இருக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. சாம்பார், உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைன்னாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா? சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு.
உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆமா பாரு, போய் கை கட்டு வா, போடா போடா போ. என்னங்க இது, நமக்கு கல்யாணம் ஆகி மொத மொத விருந்து சாப்பிட வந்திருக்காரு, இப்படி அரை வயிறு அனுப்பிச்சிட்டுங்களேன். அரை வயிறு அனுப்பிச்சிட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்புறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான் தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு, முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன், முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பைய எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூசின மாதிரி படுபாவி பய. ஆனுமா எனக்கு வேண்டாங்க ராஜா, தெரியல நீங்க சாப்பிடுங்க. தண்ணி வேணுமா? தரேன் சாப்பிடு. என்னமா என்ன கொடுத்துருக்க? அவள் பயசம் வச்சேன்க்கா, அவங்களுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ, ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு அம்மா. ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூறு பாடுத்துருவான். ஜாக்கிரத. திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துறாரிய, நாளைக்கு வேலை இருக்குது இல்ல? சீக்கிரம் போயிட்டு வாங்க, போங்க. நீ எங்கயோ இங்க வந்த, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்ல, இந்தப்பா இங்கதான் இருக்க. ஏயா, இந்த படத்தை சும்மா காமிச்சு காமிச்சு என் மனுஷ படபடக்க வைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கே ஐயா. பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும். என்ன, நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாட்டியா? ஆமா. என்ன, உன் மாம வந்து அரக்கிருக்க நாச்சுத எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். என்ன எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துகிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான்? சொன்னான். தவாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல விரதத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துட்டு இருக்க முடியும்? விரதம் இருக்குதா? அத போய் என்ன சொல்ல பண்ற? இவ விரதம் எனக்கு புதுசா இருக்கு, புரியாது அவனுக்கு. தம்பி உனக்கு புரியாதுடா, வயசு போலாரு. எனக்கு புரியாதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கா? முடியாது, இவ பேச்சு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனடா தம்பி, உங்க பேச்சு கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இத பத்தி யார் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ இருந்தா சரிப்பட்டுவேன். இவளையும் கூட்டிட்டு வீட்டில ஒரு மாசம் இருந்துட்டு வரேன். இப்ப போய் டிக்கெட் வாங்கி வரேன். தாயா போற நோக்க பார்த்தா ரயில பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வரான் போல இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன செய்யணும்? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். மாமா, வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? இப்பயே துணி மணி எடுத்துட்ட, முதல்ல வளர்த்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போகும். என்னடே சொல்லி விட்டு இருக்க, என்ன முறைக்கிட்ட? மரியாதையா சொல்றேன், என் பையன் தான் பட்டணத்துல படிச்சன, கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இந்த ஊர்ல பரம்பரை பரம்பரையா இருக்கிற கருத இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? பெரிய வீட பார்த்த உடனே அடிக்கடிங்க, உங்களுக்கு கொடுத்த சட்டியத்தை காப்பாத்திருக்காங்க. உங்க பிள்ளைய நான் ஏமாத்திட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க, என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க. ஒரே
பின்பக்கம் போவாதீங்க, ஒதுக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. See.
நாளும் வாராது, நாளும் வாராது. மாதேவி போல வாழும் ஜீவன் நீதானே. யாகம் செய்தே தேய்ந்த உன்னை வீசி எறிந்தானே. யாகம் செய்தே தேய்ந்த உன்னை வீசி எறிந்தானே. நல்ல நாளும் வாராதோ, நாளும் வாராதோ. மாதேவி போல வாழும் ஜீவன் நீதானே. தாராம் அறிவை தேராமனிதன் நியாயம் மறந்தானே. தாராம் அறிவை தேராமனிதன் நியாயம் மறந்தான். உமாதேவி போல வாழும் ஜீவன் நீதானே, ஜீவன் நீதானே, ஜீவன் நீதானே. அய்யய்யோ, உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஆனா நான் இதை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். ஏதோ ஒரு ரகசியத்தை நீ கிட்ட மறைக்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாங்கிறத நீ சொல்ல மறைச்சாலும் எனக்கு அது நல்லா தெரியும். இனி நீங்க வீட்டுல இருந்தா எங்க அப்பா உன்ன சிறுக சிறுக கொள்ளிடுவாரு. வா, உன் வீட்டுக்கே போற. எதுவுமே பேச, வெட்டி படி கேட்டுட்டு உடனே போறேன். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால நிம்மதியான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஞ்சாங்கம் போய் போய் அப்பா. அந்த வீட்டில் விரதம் விரதம்னு சொல்லி ஏமாத்தினேன். இப்ப என்ன சொல்ல போற? அண்ணாட்ட
கீரியல் குழந்தைங்க என் மச்சான் இங்க தான் கீறாரு. மச்சான் யாரு? அம்மா சார். முதலாளி நம்ம கழுதேன்னு சொல்லிவிட்டார். அதாண்டா என் மனசே ஆறல. கழுதேன்னு சொல்லியிருக்கப்படா, நாயின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நாம நாய் மாதிரி நன்றியோட உழைக்கிறோம் இல்லையா? முதலாளி பணத்தை நீட்டாய ஒழிய கொடுக்க மாட்டேங்கிறாரு. எம்புட்டு நாளைக்கு தாண்டா ஏமாத்த போறாரு. முதலாளி உங்கிட்ட பணம் வாங்கல, என் பேரு காலி இல்ல. அயோக்கிய பசங்களா, வழி பறிச்சு பணம் முடுங்கலாம் பாக்குறீங்க, பட்டவம் ரசங்களா? அதான்டா என்கிட்ட நடக்காது. Thank you.
பார்க்காமே ஒழிக்க வந்தது.